பாரத் மாதா கி ஜெய். தலைநகர் தில்லியிலிருந்து நான் ஓய்வு பெற்ற இராணுவ வீரன் முரளி பேசுகிறேன். வரும் 21-22 நமது தம்பி அருண் அவர்கள் மிகவும் மிகவும் முயற்சி செய்து இந்த உழவு திருவிழாவை நடத்துகிறார். எனது பணி என்னவென்றால், நான் இந்த விவசாயிகள் உற்பத்தி செய்யும் அனைத்து காய்கறிகள், பழங்கள், விதைகள், தானியங்கள் அனைத்தையும் இந்தியா முழுவதிலும் எப்படி சந்தைப்படுத்துவது என்பதை பற்றி பேச இருக்கிறேன். அளவுக்கு அதிகமாக தக்காளி விளைந்து விட்டது என்று தெருவில் கொட்டியிரு விவசாயிகள் கொட்டி வருகிறார்கள். இது மிகவும் வருந்தத்தக்க விஷயம். சாப்பிடும் சாப்பாட்டை கீழே கொட்டுவது மிகவும் மிகவும் பாவகரமான செயலாகும். இந்த மாதிரி தக்காளியெல்லாம் எப்படி மதிப்பு கூட்டி விளைவிக்கணும் அப்படின்ட்டு அதை பற்றி நான் பேச போகிறேன். எல்லாத்தையுமே இங்கேயே பேசிட்டா நாளைக்கு 21-22 அன்றைக்கி நீங்கள் வர வந்து பாருங்கள் எப்படி பேசுகிறேன்ட்டு. இந்த மாதிரி நம்ம விவசாயிகளுக்கு எல்லாருக்கும் எங்கள் முன்னாள் இராணுவ வீரர்கள் அமைப்பின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய்ஹிந்த்.